தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி நிர்வாகத்திற்கு எதிராக பெண்கள் நடத்தி வரும் காத்திருக்கும் போராட்டம் இரண்டாவது வாரமாக தொடர்கிறது. அதிகளவு பெண்களின் பங்களிப்புடன் நடைபெற்று வரும் இந்த போராட்டம் குறித்து இப்போது பார்க்கலாம். கதிராமங்கலத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட 10 பேரை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வலியுறுத்தியும் கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி பணிகளை கைவிடக் கோரியும் கடந்த 11 தேதியில் இருந்து ஐயனார் கோவில் திடலில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்ட களத்தில் அனைவரும் சமைத்து உண்டு காத்திருக்கும் போராட்டமாக நடத்தி வருகின்றனர். உங்களுக்கு கேஸ் வேணும், பெட்ரோல் வேணும், டீசல் வேணும், ஆனால் நீங்கள் எங்களை எதிர்த்து போராடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இங்கே விறகடுப்பில் சமைச்சு எங்களோட பாரம்பரியமான என்ன பழக்கமோ அதுலேயும் நாங்கள் படிச்சுப்போம். இயற்கைக்கு எந்த விதமான ஆபத்தையும் நாங்கள் வந்து செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நாங்கள் அடுப்பில் சமைச்சிட்ருக்கோம். வளர்ச்சி என்ற பெயரில் எண்ணெய் எடுத்து தங்களது வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டாம் என கோரிக்கை விடுக்கும் கதிராமங்கலம் பெண்கள், ஓஎன்ஜிசி நிர்வாகம் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே இதற்கு ஒரு தீர்வை காண முடியும் என்று தெரிவிக்கின்றனர். நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது, நிலத்தடி நீரும் வந்து கெட்டு போயிடுச்சு, ஏதோ ஒன்று வந்து வீணாக போயிடுச்சு. அதுக்கான வந்து கோரிக்கையை வந்து அவங்க எங்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட சொல்லணும். நாங்கள் கேட்குற கேள்விக்கு ஓஎன்ஜிசி நிர்வாகம் எங்களுக்கு பதில் சொல்லட்டும், அரசாங்கமும் சொல்லணும், ஓஎன்ஜிசி நிர்வாகமும் எங்களுக்கு நாங்கள் வந்து குடிநீர் கெட்டு போச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம், ரிப்போர்ட்டு நாங்கள் வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது பொதுமக்களை வந்து சந்தித்து கவர்மெண்ட்டும் ஓஎன்ஜிசி நிர்வாகமும் எந்த விளக்கமாக இருந்தாலும் எங்களை வந்து அணுகி தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்பதே இவர்களின் கருத்தாக உள்ளது.